Nalama Nalama Neenga Nalama Neenga Nalama Nalama Neenga Nalama Nalama Neenga Nalama மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பத்திரமா இருக்கிறீங்களா? பாதுகாப்பா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், ஸ்பெஷல் நாள் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, நமது நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியோட 300வது வாரம். இந்த அளவுக்கு நம்ம பயணம் செய்திருக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆதரவு, அன்பான வார்த்தைகள், உற்சாக தரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய அனுபவங்கள் அருமையாக பல வழிகளில் நீங்கள் சிறப்பாக சிந்தித்து சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி செட்டே ஒரு வித்தியாசமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது, அப்படி இல்லையா? அப்படிதானே? ஆமாம். இன்றைக்கி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சி வழியாகவும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இதற்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் பணி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவருடைய தலைமையிலும், அருட்தந்தை ஆல்பர்ட் ஸ்லோராஜ் அவருடைய வழிநடத்துதலையும், அன்பான சிறப்பான தம்பிகள் நம்முடைய பணியாளர்கள் கடுமையாக உழைத்து சிறப்பாக இந்த அரங்குகளை பிரம்மாண்டமாக அமைத்து கொடுத்துருக்கிறாங்க. சிறப்பான தொழில்நுட்பத்தை கற்று தேர்ந்திருக்கிறார்கள். அதனால் எல்லாருக்கும் சிறப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி கரவொலி எழுப்பலாமா? ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டம் நமது மாறா தொலைக்காட்சியில் இன்னும் தொடரும். பல நிகழ்ச்சி வழியாக அதற்கு தொடர்ந்து நம்ம ஜபத்தின் வழியாகவும், இன்னும் பொருளாதார உதவி வழியாகவும் நீங்கள் துணை நிற்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷல்னால இன்னைக்கு முக்கியமான ஒரு சிலரிடம் நம்ம பேச போகிறோம். மாறா தொலைக்காட்சியை பற்றி பல கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சிறப்பு விருந்தினரையும் நம்ம தொடக்கத்தில் வரவேற்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு பாடலை பார்த்து கேட்டு ரசிக்கலாமா? வாங்க. நாடிலமெங்கும் நற்செய்தி உண்மை பரப்ப செய்த முதல் சீடராம். நாடிலமெங்கும் நற்செய்தி உண்மை பரப்ப செய்த முதல் சீடராம். அழகின் நாட்டில் இருந்தம்மை விலக செய்த மாமுனிவரா. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே, பாடல் பார்த்துட்டீங்களா? ரசிச்சிங்களா? ரொம்ப நானும் ரசிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? சரிங்க, இன்னைக்கு நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியோட 300வது வார சிறப்பு பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம இதை தொடங்கிக்கல, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இதில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா, இதற்கெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எங்களை சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தக்கூடியவர் எங்களோடு இருக்கிறார். அவரை இந்த நாளில் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய மாறா தொலைக்காட்சியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி, எங்களையெல்லாம் தலைமையேற்று சிறப்பாக அவருடைய தலைமையில் நாங்கள்லாம் பயணம் செஞ்சிட்ருக்கோம் இல்லையா. ஒரு நல்ல தலைவராக இருந்து எங்களை சிறப்பாக வழிநடத்தி வரக்கூடிய எங்களுடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் தான் அந்த சிறப்பு விருந்தினரை இப்போ வரவேற்கலாமா? வெல்கம் ஃபாதர். ஸோ கிடைக்கலாம், ரொம்ப சந்தோஷம். நலமா நீங்கள் நலமா ஃபாதர்? மிக்க நலம், மிக ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்குற டோன் வந்து, நீங்கள் அப்படி கேட்டிருந்தா நீங்கள் அந்த லாரோ யூஷுவல் டோனில் நலமா நீங்கள் நலமா அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஃபாதர், புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம், செட்டு பார்த்தீங்களா ஃபாதர் எப்படி இருக்கு? ஃபாதர் பிரம்மாண்டமாக இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு, கிராண்டாக இருக்குதா? அதனால் இன்னைக்கு வந்து புதிய தொழில்நுட்பத்தில் நிகழ்ச்சியை வந்து 300வது எபிசோடை வந்து சிறப்பு செஞ்சிட்ருக்குறோம் ஃபாதர். அதனால் 3 ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட போகிறோம். அதனால் முதல் கெஸ்ட்டு, முக்கியமான கெஸ்ட்டு, நம்முடைய மாறா தொலைக்காட்சியினுடைய அன்பர் ஒருத்தரை
கூப்பிட்டு அவர்கிட்ட நல்லா விசாரிக்க போறோம். நீங்க தான் நல்லா விசாரிக்க போறீங்க. ஃபாதர் முதல் நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஆமாம், விசாரிச்சிருவோம். ஓகே ஃபாதர் வாங்க. ஃபாதர், நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியோட 300வது வாரத்தில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் வீடியோ கால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அதில் முதலாவதாக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேர்மேன் பிஷப் தான், தமிழக ஆயர் பேரவையின் சமூக ஊடக பணிக்குழுவின் தலைவர் மேதகு சிங்கராயன் அவர்கள். ஸோ அவங்கள்ட்டேருந்து மாதா டிவியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இல்லை யூஸ்வலாக எல்லாரும் ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆயர் என்ன சொல்ல போகிறாரு அப்படி கேட்குறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது. உங்களுக்கு அப்படி தானே ஃபாதர்? கட்டாயம் கட்டாயம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் கூப்பிட்டு பார்க்கலாம் ஃபாதர். நீங்கள் நலமா நலமா நீங்கள் நலமா சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவதாக கேட்குறேன், மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினச்சவொடனே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா தொலைக்காட்சி ஒரே வார்த்தையில ரெண்டு பேருடைய பார்வையிலிருந்து சொல்றேன். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவருடைய பார்வையில இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி தான் நமக்கு ஒரு மீட்பர் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எந்த ஆலயமும் திறக்கப்படாமல் எங்கும் வழிபாடுகள் நடக்கப்படாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க மாதா தொலைக்காட்சியை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் எங்களுடைய திருவழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்காக அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய பார்வையில இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி மட்டும்தான் நமக்கு சால்வேஷன், நமக்கு ஒரு மீட்பு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. நான் வாழ்கின்ற இந்த பகுதியில என்னை சுற்றி ஒரு சில கிறிஸ்துவ குடும்பங்களை தவிர மற்ற எல்லாரும் பிரமத சகோதரர்களும், சிறப்பாக என்னை சுற்றி நிறைய முஸ்லீம் சகோதரர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சின்ன அவர்களுடைய ஆலயம் கூட என் பக்கத்திலே இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில என்னன்னா மாதா தொலைக்காட்சி பொறுப்பாளர் அப்படின்ற அந்த செய்தி எப்படியோ லேசா பரவி இருக்கு இந்த வட்டாரத்துல. அதனால நான் கேட்டுக்கு முன்னால் நிற்கும் போது இப்போ அந்த போற வரவங்களாம் இன்னும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போவாங்க. அவர்களுடைய பார்வையில மாதா தொலைக்காட்சி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்குதுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொன்னேன் எப்படி உங்களுக்கு ஆறுதல் அப்படின்னு. இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் கொரோனா, எல்லா ஊடகங்களுமே வந்து இத்தனை நம் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை, இறந்தவர்கள் இத்தனை அப்படின்ற மாதிரியே ஒரு செய்திகளை சொல்லிட்டு இருக்கும் போது மாதா தொலைக்காட்சியில இருந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தி, அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவு மக்களை பயப்படுத்தாம இருக்கிற செய்தி, அந்த மாதா தொலைக்காட்சி பார்க்கறது எங்களுக்கு ஒரு மனசுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்துரைகளை சொல்லி இருக்கிறாங்க. அந்த விதத்துல ரெண்டு கிறிஸ்தவர்களுடைய பார்வையிலும் மற்றவர்களுடைய பார்வையிலும் மாதா தொலைக்காட்சி இன்றைக்கு மிக தேவைப்படுகின்ற ஒன்று, அதே சமயத்துல அவர்களுக்கு மனதுக்கு நிறைவை கொடுக்கின்ற ஒன்று அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பணிகள் எல்லாம் உண்மையிலேயே பாராட்டணும் போல தோணுது. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன அப்படி, ஏன்னா நீங்க எப்பவுமே சாதாரணமா சும்மா ஒன்று ரெண்டு பேர் சொன்னால் அதை நீங்கள் அங்கீகரிச்சிட மாட்டீங்க, ஏ ஓகேப்பா விடு அப்படின்னு போயிடுவீங்க. நீங்களே வந்து இப்படி மக்கள் இவ்வளோ தூரத்துக்கு உணர்வு பூர்வமாக நம்ம கத்தோலிக்க முறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் சொல்கிறதுலையும் வந்து ஒரு ஆறுதல் அங்கே இருக்கிறது, ஒரு ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறபோது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒரு சின்ன பதில் தேடணும்னா, அண்மையில ஒரு ரெண்டு மூன்று துறவர சபைகளை சபையினரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ அவெல்லாம் அவங்களை கேட்டேன், என்னங்க உங்களுடைய திருப்பலி மற்ற காரியங்கள் எல்லாம் மாதா தொலைக்காட்சி தாங்க, அதை விட்டா வேற ஒண்ணும் இல்லை, ஏன்னா எல்லா ஆலயங்களும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்றைக்கு துறவிகள், சிறப்பாக சகோதரிகள் சகோதரர்கள் இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி பக்கம் அதிகமா திரும்பி இருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த காலத்துல புரிய முடியுது. சரி, சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, அதுவும் முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் மாதா தொலைக்காட்சி என்ற அந்த நிலைகள் கொஞ்சம் மாறி துறவிகளும் கூட அதிகமா அதை பயன்படுத்துகிறார்கள், இன்றைக்கு பயன்படுகிறார்கள் அப்படின்றது ஒரு ஆறுதலான ஒரு செய்தின்னு நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஆண்டவர், ரொம்ப நன்றி. திரியிறுதி ஆண்டவர் சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம 24 மணி நேரம் அதுல பல நாடுகளிலிருந்தும், பல கல்களிலிருந்தும், பல கலாச்சாரங்கள், பல பின்னணியில் இருந்தும், பல இடங்களில் இருக்கிற தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியில மாதா தொலைக்காட்சியில
இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு நல்ல நிகழ்ச்சியாக பாராட்டக்கூடியதாக இருந்தது. நேற்று சேலமறை மாவட்டத்துல திருப்பள்ளியில மக்கள் இருந்தாலும் கோயிலுக்கு முன்னால நான் வர்றேன்னு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேட்டு பக்கம். அப்ப கேட்டாங்க, மாதா தொலைக்காட்சி வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட பாக்குறாங்களா? அப்ப எப்படியா தெரியும் உனக்கு அப்படின்னு. அப்ப இல்ல இல்ல, இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம், வெவ்வேறு நாட்டுக்காரெல்லாம் அந்த மாதா தொலைக்காட்சியில வந்தாங்க. எனவே சாதாரண மக்கள் மத்தியில அந்த ஒரு பிணைப்பை உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் அதுல நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சி எல்லாருக்கும் ஒரு சேவை பண்ணுது அப்படின்ற ஒரு நிலைமைய மக்கள் மத்தியில இது உருவாக்கி இருக்கு. சிறப்பாக இதனுடைய அமைப்பாளர்கள் உங்களுக்கு தான் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் சொல்லணும். இது ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி. இருந்தாலும் உங்க தலைமையில தான் அது நடக்குதுன்னும் போது அதுதான் சிறப்பு எங்களுக்கு. ஏன்னா தலை அப்பப்ப கண்ணுக்கு தெரியும், அப்பப்ப தலை பின்னால போய். ஏன்னா தலை வந்து கரெக்டா இருந்து அதை வழி நடத்துறதுனால உடம்புல இருக்கிற பாகங்கள்லாம் சரியா இயங்குது, அவ்வளவுதான். ஏதோ நம்மளால ஆனதுப்பா. நன்றிங்க ஆண்டவரே. ஸோ ரொம்ப சிறப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய பகிர்தல் உற்சாகமான வார்த்தைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்குது இந்த நேரத்துல. விரைவில் நம்ம நேர்ல சந்திப்போம். கட்டாயமா. இப்போ நீங்க தொடங்கி இருக்கிற அந்த வெறும் டெலிபோன்ல பேசுறது மட்டும் இல்லாம நேரடியா அட்லீஸ்ட் சில நிமிடங்களாவது அவங்க பேசுறதோடு பண்றத நிறைய பேர் வரவேற்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் அது ஒரு பெரிய நிறைய பேர் இதுல பங்கேற்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பும் கொடுக்கும். அதனால உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் மக்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற கடவுளே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக நீர் எங்களோடு எப்போதும் தொடர்பில் இருக்கவும், நாங்கள் இந்த ஊடகத்தின் வழியாக உம்மோடும் உம் திரும் அன்னையாகிய கன்னிமரியாவோடும் தொடர்பில் இருக்கவும் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சிக்காக உழைப்பவர்கள், உதவுகின்றவர்கள், இதனால் பயன் பெறுகின்றவர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து மேன்மேலும் நாங்கள் இன்னும் அதிகமாக முயற்சிகளிலும் திறமைகளையும் ஆற்றல்களையும் இதில் பயன்படுத்தி உம்மை பற்றியும் அன்னை மரியாவை பற்றியும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல எங்களுக்கும், இதை பயன்படுத்துகின்றவர்கள் ஏதோ கேட்டோம் கண்டோம் என்று மட்டுமில்லாமல் கேட்கிற செய்திகளை உள்ளத்திலும் அவர்கள் வாழ்விலும் வாங்கி பயன்பெற அருள் புரிந்தருளும். நாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ். நதியே வாழ்க. வாழ்த்துக்கள். நல்லா இருந்தோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு நன்றிங்க ஆண்டவரே. நன்றி. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாரு. நன்றிங்க. சோ ஃபாதர், எப்போதும் போல சிறப்பான கருத்துக்களை வந்து நம்ம ஆயர் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. இதில் அவருடைய பேச்சிலேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம சிங்கராயர் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. அவர் ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர், யோசிக்கக்கூடியவர், அதை வந்து ரொம்ப ஆராய்ந்து யோசிக்கக்கூடியவர். இப்போ அவர் வந்து அவருடைய வாயால் இப்படி மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க, இந்த கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் இப்படி யோசிக்கிறாங்க, சகோதரிகள் இப்படி யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி நானும் வந்து அதை ரொம்ப மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பல காரியங்களை ஒரு குறைஞ்ச நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டார். அப்படின்னா உண்மையிலே உள்ளத்தின் நிறைவுலேருந்து அவர் பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிங்க ஃபாதர், நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ஆயருடைய அந்த நேர்காணலில் சந்தித்து பங்கெடுத்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. எனவே நமது இந்த புதிய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதை ஆராய்ந்து பல மாதங்கள் இதற்காக நிறையா உழைச்சிருக்கிறார் ஃபாதர் ஜாக்சன் பின்னாடி இருந்து. அதே மாதிரி அவர் கூட இணைந்து ஃபாதர் ஆல்பர்ட் வந்து மல்லு கட்டியிருக்கிறார் பயங்கரமாக. அவர் கூட அப்புறம் நம்ம இமானு, அப்புறம் புதுசாக வந்திருக்கிற தம்பி ரீகனு, அப்புறம் இவங்க கூடலாம் சேர்ந்து நிக்கோலாஸு, தனபாலு, ஆனந்த், ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. அப்புறம் கலைக்கோவன் அவரையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் மறக்க முடியாது. இதெல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு நடத்துறதுக்குனா வந்து நமது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அன்னைமாருடைய பரிந்துரை, ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து வந்ததால் இன்றைக்கு கைகூடி இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஓகே ஃபாதர், உண்மையிலேயே தொடர்ந்து சிறப்பாக உங்களுடைய வழிநடத்துதலில் இன்னும் சிறப்பாக நிறையா காரியங்கள் செய்வோம்.
இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்க்கலாம். ஓகே, வெரி குட். இந்த மண்ணிலே கால் பதித்து இறை நம்பிக்கை விதை விதைத்து மறை வளர்த்தவரே தோமையரே எங்கள் நெஞ்சிலே இருளகற்றி இறை மைந்தனின் ஒளியேற்றி அருளீந்தவர் நீரே, அருளீந்தவர் நீரே. என்னாலும் உம் புகழ் இசைப்போம் வாழிய வாழியரே, உம் பாதம் சரணடைந்தோம் திருத்தூதர் தோமையாரே. என்னாலும் உம் புகழ் இசைப்போம் வாழிய வாழியரே, உம் பாதம் சரணடைந்தோம் திருத்தூதர் தோமையாரே. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, பாடல் பார்த்து ரசிச்சிட்டீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்முடைய ஆயர் அவர்களும் சிறப்பாக பேசினாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களையும் இதுவரைக்கும் வந்து நம்மளோட நிறைய கருத்துக்களை தொடக்கத்திலேருந்து பேசினாங்க. இப்போது நம்ம தொடர்ந்து அடுத்து ஒரு முக்கியமான அன்பர்கிட்ட பேச போகிறோம். ஒரு முக்கியமானவர் யார் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கத்தோலிக்கர், தினமும் திருப்பலிக்கு செல்லக்கூடியவர், நம்முடைய மாதா தொலைக்காட்சியோடு நெருங்கிய தொடர்புடையவர், பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கிறவர். இப்போ அவரை கூப்பிட்டு தான் இன்றைய இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நல்லா விசாரிக்க போகிறோம். கூப்பிடலாமா? நலமா நீங்க நலமா. நலமா நீங்க நலமா. மாதா டிவி நலமாக இருந்தால் எல்லாரும் நலமா இருக்கலாம். முதல்ல உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக நீங்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிறந்த கத்தோலிக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது. அதனால் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சார்பாக, நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. இந்த பெரிய பொறுப்பு எனக்கு தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இந்த சிறுபான்மை மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கின போதே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளையும் அவருடைய வாழ்வுக்கான ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஆகவே அதை பற்றிய தகவல்களை, அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை, சவால்களை என் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்று தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நான் நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு உங்கள் மூலமாக நம்முடைய மக்களுடைய இறை வேண்டுதலை நான் கோருகிறேன். கட்டாயமாக நாங்கள் துணையாக இருப்போம், உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அப்புறம் சார், வந்து மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா வந்து நம்முடைய வீட்டு வாசலில் நிற்பதாக உணர்கிறேன். ஓ, எப்பொழுதெல்லாம் மாதாட்டியை நான் வந்து அப்பொழுதெல்லாம் மாதா வந்து என்னை தேடுவதாகவும் என் கதவை தட்டுவதாகவும் நான் உணர்கிறேன். ஓ சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்குது. வீட்டில் அம்மா கூட எங்களுக்கு சந்திக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாங்க, நான் நிறைய மாதா தொலைக்காட்சி பார்ப்பேன், நிறைய நிகழ்ச்சிகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் அவ மாதா டிவி முன்னால் தான் உட்கார்ந்துருப்பாங்க. இடையில வந்து ஆசீர்வாதம், நக்கரணை ஆராதனை, ஜெபமாலை, அதில் வருகிற மல பல்வேறு காட்சிகள். ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஒரு 7 அல்லது 8 மணி நேரம் மாதா டிவி முன்னால் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அது இப்பொழுது தேவாலயங்கள்லாம் அடைக்கப்பட்ட பிறகு திருப்பலிக்கும் அதான், ஒரு நாளைக்கு 3 திருப்பலி பார்ப்பாள். ஆகவே அவ அறைக்குள்ள போனாலே மாதா டிவியினுடைய குரல் தான் ஒலித்து கொண்டிருக்கும். ஆகவே அது அவளை நினைக்கின்ற போதெல்லாம் மாதா டிவியை நினைப்பேன், மாதா டிவியை நினைக்கின்ற போதெல்லாம் அவளை நினைத்துக் கொள்கிறேன். ஓ, நாங்களும் அவங்களுடைய ஆண்மையை பற்றிக்காக கட்டாயம் ஜெபிக்கிறோம். அப்புறம் மாதா டிவியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும் உங்களுக்கு? நான் வந்து இந்த மாதா டிவி போன்ற ஒரு தொலைக்காட்சி வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நானும் ஒருவன். ஏனென்று சொன்னால் இன்றைய உலகம் என்பது
ஊடகத்தினுடைய தொடர்பு மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜஸ்ட் இமேஜின், இந்த கொரோனா நோய் தொற்று காலத்துல இதே மாதிரி ஒரு தொலைக்காட்சி இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் தங்கள் ஆன்மீக தேடுதலுக்காக எங்கே போயிருப்பாரு? ஆமா, நீங்க இன்னைக்கு ஈஸ்டர்ல கிறிஸ்துமஸ் எல்லாமே மாதா டிவி ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது. ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு பெரிய வசதி என்ன, அதாவது பூசைய பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் ஆராதனையில கலந்துக்கலாம், எப்பொழுதெல்லாம் ஓய்வு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜோமாலை சொல்லலாம். அதை போன்ற வசதிகளை இன்னைக்கு தொழில்நுட்பம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை கத்தோலிக்க திருச்சபை கையகப்படுத்தவில்லை என்று சொன்னால் கத்தோலிக்க திருச்சபை மேலதான் தவறே ஒழிய வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த வகையில இன்னைக்கு அந்த கேப், அந்த தேவையை இந்த மாதா தொலைக்காட்சி நிறைவேற்றி இருக்கிறது. ஆகவே மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். ஓ, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்கும் நல்ல சிறப்பான கருத்துக்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் பல வேலைகளில் பிஸியாக இருப்பீங்க, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நல்ல கருத்துக்களை சொன்னதுக்காக சிறப்பான நன்றி சார். உங்கள் மூலமாக ஆயர் பிறவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஆயருடைய ஒத்துழைப்பும் துணையும் அவசியம். நான் எப்பொழுதும் நம்முடைய மக்களுடைய சேவைக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதையும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலம் தமிழக கத்தோலிக்க திருச்சபை. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. கட்டாயமாக எல்லாம் சேர்ந்து பணி செய்வோம், இறையாட்சி கட்டி எழுப்போம். நன்றி சார, நன்றி, நன்றி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது நமக்கு ஒரு மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பகிர்வை நீங்கள்லாம் கேட்டப்போ எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக புரிஞ்சுக்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு அனுபவித்திருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மக்களுக்கு எந்த அளவிற்கு மாதா தொலைக்காட்சி சென்று ஒரு இறையாட்சி பணியை செய்திருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்து கொண்டார். உண்மையிலேயே உற்சாகமாக இருந்தது, உண்மையாக இருந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கத்தோலிக்க திருவவை சார்ந்த ஒருவர் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பாக சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக, ஸோ அவருடைய பணிகள் சிறப்பாக நம்முடைய மக்களுக்கு சென்று சேர இருக்கிறது. துணையாக இருப்போம், அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இப்பொழுது இறுதியாக யார் இவங்க அப்படின்னா, இவங்களும் ரொம்ப அதிகமாக மாதா தொலைக்காட்சியை நேசிக்கக்கூடியவங்க. எங்கள் ஃபாதர்ஸ் இருக்காங்களே, எல்லாத்துட்டையும் அவ்வளோ பாசமாக அந்த நிகழ்ச்சி பேரெல்லாம் சொல்லி எங்களை அப்படியே மெய்சிலிருக்க வைத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன யாருன்னு சொல்லாமல் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே ஃபாதர் அப்படிங்கிறீங்களா? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காணிக்கை அன்னை சபையின் தலைமை அன்னை அருட் சகோதரி ஜோஸ்வின் அவர்கள், அவங்கள தான் இப்போ கூப்பிட போகிறோம். நல்லா விசாரிக்க போகிறோம், மாதா தொலைக்காட்சியை பற்றி கேட்க போகிறோம். கூப்பிடலாமா? நலமா, நீங்க நலமா. வணக்கம் மதர். வணக்கம் ஃபாதர். நலமா, நீங்க நலமா? நலம் ஃபாதர், நீங்க நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். அங்க பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறீங்களா? ஏன்னா கோயம்புத்தூர் இப்ப ஹாட்ஸ்பாட்டா இருக்குது, அதனால அலர்ட்டா இருக்கிறீங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கடைகள்லாம் திறந்துருக்காங்க இப்ப கோயம்புத்தூர், பரவாயில்ல. சரிங்க மதர், உங்கள்கிட்ட முதல் கேள்வியாக, மாதா தொலைக்காட்சி அப்படின்னு உங்களுக்கு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அதுவும் ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது எனக்கு ஒரு திவ்ய நற்கருணை பேழை. பா, சூப்பரா யோசிச்சிருக்கிறீங்க. திவ்ய நற்கருணை பேழைன்னு ஏன் இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? 24 மணிக்கு திவ்ய நற்கருணை பேழை திவ்ய பிரசன்னமாய் இருக்கிறாரு, நம்மிடையே குடிக்கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி மாதா டிவியும் 24 மணி நேரமும் அகில உலகத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் இறை பிரசன்ன உணர்வோட நிறைஞ்சிருக்காரு, அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, சூப்பர் 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 சூப்பர். மாதா தொலைக்காட்சியில என்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க விரும்பி பாக்குறது உண்டு? கண்டிப்பா ஆராதனை பாரு, அப்படி இல்லைனாலும் யூடியூப்ல போய் கண்டிப்பா அந்த ஆராதனையில பங்கெடுத்துருவேன் ஃபாதர். நீங்க சந்திக்கக்கூடிய மக்கள் இல்ல உங்களுடைய சபையை சார்ந்த அருட் சகோதரிகள் மாதா தொலைக்காட்சியை பத்தி ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? லாஸ்ட் வீக் கூட என்னுடைய கம்பானியன் சிஸ்டர் போன் பண்ணாங்க, அம்மா இந்த மாதா அதை விட
அவங்க ரிலீஜியஸ் பீப்புள் இல்ல, ஆனா அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த டீம் ஸ்பிரிட், கம்யூனிட்டி இஸ் ஃபார் கம்யூனியன், அத வந்து உங்க கிட்ட இருந்து நான் அங்க பெற்றுக்கொள்றோம் அப்படின்றத சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஆமாங்க சிஸ்டர், நானுமே அந்த ஐந்து குருக்களுமே முழங்கால இருந்தே ஜெபிப்பாங்க. ஒரு தடவை ஃபாதர் கோபி சொன்னாரு பிரசங்கத்துல, மூளை செய்யாதத முழங்கால் செய்யும்னாரு. அதனால நானுமே பேரலைஸ்ட் ஆயிட்டேங்க ஃபாதர், நான் விரும்புறதுமே முழங்கால இருந்து ஜெபிக்கணும்னு. அதுக்கு பிசியோதெரபி கிட்ட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிட்டேன், நான் முழங்கால இருந்து கையை விரிச்சு ஜெபிக்கணும். உங்க அஞ்சு பேரையும் பார்ப்பேன், முழங்கால இருந்து ஜெபிப்பீங்க, கையை உயர்த்தி ஜெபிப்பீங்க, அழகா பாடுவீங்க ஃபாதர். எங்க சிஸ்டர்ஸ்ல என்னுடைய கம்பானியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து அந்த கம்யூனியன், அந்த டீம் ஸ்பிரிட், அந்த ஏசப்பாவோட அந்த ஹோலி ட்ரினிட்டியோடைய அந்த யூனிட்டி உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்துகிட்டாங்க ஃபாதர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது எனக்கு. உண்மையிலே இது கடவுளுடைய வழிநடத்துதல் தான், இது நாங்களா எதுவும் செய்யறது இல்லை. அதனால கடவுள் எந்த அளவுக்கு எங்களை வழி நடத்துறாரோ அந்த அளவுக்கு நாங்க தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம உங்களை மாதிரி அரட் சகோதரிகள் எல்லாருமே பெரியவங்களாம் எங்களுக்காக ஜெபிக்கிறதுனாலையும் இந்த பணிகளை வந்து சிறப்பாக எங்களால் செய்ய முடியுது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து இவ்வளோ அருமையான கருத்துக்களை பகிர சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உற்சாகமாக இருந்துச்சு. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காகவும் உங்களுடைய பணிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஜெபிக்கிறேங்க. நீங்கள் ஐந்து குரு ஐந்து திருக்காயங்கள், உங்க காயங்கள்ல எங்களை மறைத்து வைத்திருக்கிறோம், இதன் வழியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ, தேங்க்யூ மதர், தேங்க்யூ. எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை ரசித்து அனுபவித்து பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நல்லாவே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். ஒரு பாடல் பார்த்து நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். எப்பொழுது போல இன்னைக்கு நம்ம ஒரு இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம் செய்யலாமா? பார்த்தீங்கன்னா புனித மார்க் நற்செய்தியிலேருந்து இன்னைக்கு மனப்பாடம் செய்ய போகிறோம். இன்னைக்கு திருப்பலியில் அதுதான் நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம் இல்லையா? புனித மார்க் நற்செய்தி அதிகாரம் ஆறு, இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை. இதில் எந்த இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஆறு இறைவார்த்தை நான்கு. சரிங்களா? நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா? சொல்லுங்க. இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். இது எதை சொல்லுது அப்படின்னா, அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கையற்ற ஒரு தன்மை அதுதான். அதை குறித்து ஆண்டவர் மிகவும் வருத்தப்படுகிறார். இன்னைக்கு நம்மிடமும் அதே ஒரு நிலை பல நேரங்களில் வெளிப்படுது, நம்பிக்கையற்ற ஒரு மனநிலை. அதிலிருந்து வெளியில் வரணும். என் ஆண்டவர், என் இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார், எதையும் செய்ய வல்லவர் என்று நம்பி நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கணும். செய்வோம், நம்பிக்கையோடு அவரிடம் வேண்டுவோம், எல்லாமே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? வாங்க நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. இப்போ இது முதல் வாரத்திலே பார்த்துட்டீங்க, வீடியோ கால் பண்ணி பேசுகிறோம் இல்லையா? இதுவரை காதால் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னையிலேருந்து கண்ணால் கண்டு நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும், அது குடும்பமாலாம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அது மட்டும் இல்லை,
உங்களுக்கு கேள்வியும் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவோம். விவிலியத்திலிருந்து மத்திய நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் கூட குடும்பமாக சேர்ந்து நீங்கள் பதில் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும்னா இதோ இந்த அலைபேசி எண்ணை நீங்கள் குறிச்சிக்கங்க. 7358080807 7358080807. நாங்கள் தான் உங்களை அடுத்த வாரம் அழைப்போம், நல விசாரிப்போம். அதுவரை காத்திருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.